வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மீண்டும் பரவ தொடங்கியுள்ள கொரோனா 2 நாட்களுக்கு முழு ஊரடங்கு மற்றும் 15 நாட்களுக்கு முழு ஊரடங்கு. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முழு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு எந்த காரணத்திற்காண்டி என்பதை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவில் மீண்டும் கொரோனா தலைக்காட்ட துவங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே அங்கு தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உலகத்தின் முதல் முறையாக சீனாவில் கடந்த 2019 இறுதியில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கொரோனாவுடன் போராடக் கொண்டிருந்த நிலையில் சீனா கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த சூழலில் சீனாவில் மீண்டும் கொரோனா தலைக்காட்ட துவங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே அங்கு தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அங்கு இன்றைய நிலவரப்படி இதுவரை இல்லாத அளவிற்கு சுமார் 3400 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் சீனாவில் பல்வேறு மாகாணங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள 1.3 கோடிக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். மேலும் சாங்சுவான், ஜிலியன் உள்ளிட்ட மாகாணங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பரவலை கட்டுப்படுத்தவில்லை என்று ஜிங்குகுன் மற்றும் ஜிலியன் ஆகிய இரு நகரங்களில் மேயர்களை அந்நாட்டு அரசு பதவி நீக்கம் செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் உலகின் கொரோனாவின் கைவரிசையானது டெல்டா, டெல்டா பிளஸ் மற்றும் ஒமேக்ரான் போன்ற பல பிரிவுகளை பிரித்து மக்களை அச்சுறுத்தி வந்தது. இந்த வைரஸ் ஆனது மேலும் புதிதாக மரபணு மாற்றம் அடையும் வரை மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் நேற்று இரவு 8 மணி முதல் மார்ச் 17 காலை 7 மணி வரை ஊரடங்கை அமல்படுத்துவதாகவும் குண்டுவீச்சில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் இடங்களுக்கு மட்டுமே செல்ல மக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் கிவ் மேயர் உத்தரவிட்டுள்ளார். அதாவது உக்ரைன் போரில் பார்த்தீங்கன்னா குண்டு வீசப்பட்டு கொண்டிருப்ப காரணத்தினால் மக்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நேற்றிலிருந்து இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 2 நாட்களுக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு அறிவித்து அந்த மாநில தலைவர் அறிவித்துள்ளார். இதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்திகளை உண்மையான செய்திகளை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.